திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆணிவேரை பதம் பார்ப்பதற்காக இங்கே நாம கூடியிருக்கோம். இதுல ரெண்டு பேர் எப்படி அவுட் ஆஃப் தி வே போய் கோபாலபுரம் குடும்பத்தை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் நம்பர் ஒன் ஃபேமிலிய பாதுகாக்கிறதுக்காக முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். உன்னு எங்கூருக்கார் சட்ட அமைச்சரா, அவருக்கு சட்டம் தெரியுமான்னு எனக்கு தெரியல. இந்த ஜாஃபர் சாதிக்கு நீங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ரெண்டு ஜாஃபரும் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சவப்பெட்டியில் அடிக்கப்படுகின்ற இறுதி ஆணிகள். யாரு? ஒன்னு ஜாஃபர் சாதிக், இன்னொன்னு ஜாஃபர் சேட். போலீஸுக்கு உள்ள இருந்த கிரிமினல், வெளியில இருந்து பண்ணி கொண்டிருக்கிற கிரிமினல். இங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க? யாரோ வில்சனா? அது வில்சனா வில் டாக்டரா தெரியாது எனக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்வால்வ் பண்ணினா அவர் என்னவோ நடவடிக்கை எடுப்பாராமே. நான் சொல்றேன், தி ஃபர்ஸ்ட் ஃபேமிலி ஆஃப் டிஎம்கே இஸ் டோட்டலி இன்வால்வ்ட் இன் திஸ் இஷ்யூ. எழுதிக்கோ, ரெக்கார்டு பண்ணிக்கோ, என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ எடு. ஏன்னா நான் சொல்லல, அந்த கிரிமினலே சொல்றான். நீங்க கிரிமினல் சொன்னா எல்லாருமே கிரிமினல் தானே தப்பா நினைக்கப்படாது. நான் இப்ப சொல்ற கிரிமினல் ஜாஃபர் சாதி. அவன் நேத்து என்ன சொல்லி இருக்கான்? நான் வண்டியில திமுக கொடிய கட்டிக்கிடுவேன். நீங்க இப்ப தமிழ்நாடு போலீஸ் இங்க எல்லாரும் இருக்காங்க, எல்லாரையும் விட நம்ம ஐயா டிஜிபி இருக்கார். ஏன்னா ஐயான்னு சொன்னாதான் அவங்களுக்கு புரியும். நீங்க இப்ப ஏட்ட ஐயா கிட்ட இன்ஸ்பெக்டர் பேசினா ஏட்ட ஐயா எப்படி ரியாக்ட் பண்ணுவார்? ஐயா 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 ஐயா, அவ்வளவுதான் கம்யூனிகேஷனே. அதனால நம்ம டிஜிபி ஐயாவுக்கும் ஒரு கேள்வி இருக்கு, எங்க ஊர் ரகுபதி அண்ணனுக்கும் ஒரு கேள்வி இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் இதுல இன்வால்வ்டா இல்லையா? இப்போ முதல்ல இந்த ஜாஃபர் சாதிக்கு கஞ்சா திருடம், அப்புறம் வீடியோ திருடம் இல்லையா, வீடியோ பைரசி, போலி வீடியோக்கள் ரெக்கார்டு பண்ணி விற்கிறது அவன் வேலை. ஆனா இந்த கஞ்சா திருடம் வீடியோ திருடன் இப்ப இருக்கிற சொத்து எவ்வளவுன்னு என்சிபி அதிகாரி சொல்லியிருக்கார், 5200 கோடி. இந்த 5200 கோடிங்கிறது இந்த 17 வருஷத்துக்குள்ள. அதனாலதான் ஸ்டாலின் ரொம்ப மதிக்கிறார். இப்ப நம்மளை மிஞ்சினவனா இருக்கானே அப்படின்னு. இவ்வளவு பணம் அவன் எதுல சம்பாதிச்சிருக்கான்? ட்ரக்ல, போதைப் பொருள் கடத்தல், அதுவும் போதைப் பொருள் உற்பத்தி செய்வதற்கான வேதிப்பொருளை கடத்தி. நீங்க நம்ம டிஜிபி ஐயா இருக்கார்ல, அவருக்கு ஒரே ஒரு குவாரல் தான், என்சிபியில அதோட விலை மதிப்ப கூட சொல்லிட்டாராம். 1 கிலோ 1.5 கோடின்னு சொன்னாராம். இவர் சொல்றாரு, இல்லையே 1 கோடியே 49 லட்சம் தானே. என்னவோ இவர் வாங்க போற மானியம், அவர் விக்க போற மானியம். ஏயா 3500 கிலோ கடத்தி இருக்கானா, அது உண்மையா இல்லையா பதில் சொல்லணும் ஒரு டிஜிபி. அதை விட்டுவிட்டு விலைய கூட சொல்லிட்டாரு. இது என்ன மாடு பேரமா பண்ணிட்டு இருக்கோம்? இல்ல அவர் டிஜிபி வாங்க போறாரா, என்சிபியில விக்கிறாங்களா? இல்ல, அதோட மதிப்பு சொல்லியிருக்காரு, அதுல என்சிபியில கூட சொல்லிட்டாரா. நீங்க இவன் பிறவி குற்றவாளி, ஹிஸ்டரி ஷீட்டட் ரவுடி. யாரு? இந்த ஜாஃபர் சாதிக்கு, அப்புறம் ஜாஃபர் சேட்டுக்கு அப்புறம் வரலாம். அது நிறைய கேசட் நம்ம மாநில தலைவரே ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே ஒரு 5-6 வருஷம் முன்னாடி தூத்துக்குடி எம்பியோட ஜாஃபர் சேட்டு பேசின கேசட்லாம் நானே கேட்டிருக்கேன். நல்ல வேலை இவனை டிஜிபி ஆக்கணும்னு சில பேர் முயற்சி பண்ணா ஒரு புண்ணியமா அந்த எடுத்துக்கிட்டான். யார? இந்த ஜாஃபர் சேட்டை. நீங்க இவன் 2006 கஞ்சா கடத்தல், 2013 புழல் சிறையில இருந்தவன் இவன். அப்போ ஸ்டாலினுக்கு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? அப்ப நீங்க தானே ஆட்சி 14 வரை. சோ இவரோட ஹிஸ்டரி தெரிஞ்சுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் குடும்பம் அவரை குடும்ப உறுப்பினர் ஆக்கிறது. இப்ப ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி அவர்களோ
சோசியல் மீடியால ஜாஃபர் சாதிக் பத்தி புகழ்ந்து போட்டிருந்தா பதிவு நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். அரை கட்சிக்காரன் போட்டாங்க, இன்னைக்குதான் தெரிஞ்சிருக்கு, கட்சி விட்டு நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிடலாம். உங்கள் வீட்டு பெண்கள் பதிவு போடுறாங்களே எப்படி? இப்ப ஒண்ணும் இல்ல, மங்கை பட ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்து அவங்கள முத இடி வந்து கைது பண்ணா போதும். ஏன்னா என்சிபியில கைது பண்ண முடியாது. என்னடா இவன் இப்படி பேசுறானே, நான் சட்டம் தெரிஞ்சதுனால பேசுறேன். 2 கிராம் கிட்டாமின் வச்சிருந்தாலும் கைது பண்ணலாம், கஞ்சா வச்சிருந்தாலும் கைது பண்ணலாம், வாங்கினா கைது பண்ணலாம், வித்தா கைது பண்ணலாம், அந்த பணத்துல படம் எடுத்தா கைது பண்ண முடியாது, என்சிபியால கைது பண்ண முடியாது. ஆனா யாரால முடியும்? என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டால முடியும். இடிக்கு தான் இப்ப டெல்லியில ஒரு ஆபீஸ்னா சென்னையில் ஒரு ஆபீஸ் போடுற நிலைமை வந்துடுச்சு. அதனால 2013 போதைப்பொருள் கடத்தலுக்கு கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் இருந்தவன், 19 சென்னையிலையும் மும்பையிலையும் ஜெயில இருந்தவன் எதுக்கு? 38 கிலோ கெட்டமின் மலேசியாவுக்கு கடத்தினதுக்காக. 38 கிலோன்னா அது 54 கோடி ரூபாய் கிட்ட வரும். ஆகவே இந்த மாதிரி ஏற்கனவே போதைப்பொருள் கடத்தியதற்காக சிறையிலே இருந்தவனுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அயலாறு பிரிவு மாவட்ட இணை செயலாளர் பொறுப்பு கொடுத்தது தப்பா இல்லையா? சரி, இப்போ என்சிபியில என்ன சொல்லியிருக்காங்க? மங்கைன்னு ஒரு படமா எனக்கு தெரியாதுங்க, இந்த சினிமா பீல்டுல ஜாஸ்தி நம்ம ஈடுபாடு செலுத்துறது இல்ல, நேரம் இல்ல. இந்த கோவில்களை கொள்ளையடிக்கிற கொள்ளக்காரன் கோவில்ல மந்திரியா இருந்துகின்ற அறநிலைத்துறையில நம்ம 4 மாவடி மோகன் சி லாசரஸ் மாரியா அல்லேலுயா அல்லேலுயான்னு கோஷம் போடுறவன் இவனுங்களை பாக்குறதுக்கே நேரம் பத்தல, அதனால சினிமாவுக்கு போய் கவனம் செலுத்தல. அந்த மங்கை படத்தும் ப்ரொடியூசர் யாருன்னு எனக்கு தெரியல. யாருங்க பாத்தீங்களா? நீங்க எல்லாரும் சொல்றீங்க, நான் சொல்லல. அதனால ரகுபதி அண்ணன் கேஸ் போடுறதுன்னா வில்சன் மூலமா, நல்ல வக்கீலா வச்சுக்கங்கடா, வில்சன் எல்லாம் வேண்டாங்கிறேன் நான். என்ன வில்சன் மூலமா கேஸ் போடுறதுன்னா ராஜா மேல போடக்கூடாது, இத்தனை பேர் மேலையும் போடுறாங்க. அப்ப இந்த படம் எடுத்ததுக்கு அவன் என்ன சொல்லியிருக்கான் ஜாஃபர் சாதிக்கு? முழு தொகையும் ஃபைனான்ஸ் பண்ணவன் அவன். அந்த முழு தொகையும் எந்த பணம் அதுல உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு? ட்ரக் மணி. யூ ஆர் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட். டிஎம்கே ஃபர்ஸ்ட் ஃபேமிலி இஸ் அன் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட் இல்லையா? ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு இந்த கவலை வேண்டாம். உங்க அப்பன் தான் தமிழனை குடிக்க வச்சு தமிழ் குடி கெடுத்த நபர் மு. கருணாநிதி 1970 ஆகஸ்ட் 31. குடிக்காத தமிழனை குடினா என்னன்னு தெரியாதவன, குடிக்க வச்சு குடிகெடுத்த குடும்பம் யாரு? ஸ்டாலினோட குடும்பம். அவங்க அப்பா தான் தமிழனை குடிகாரன் ஆக்கின ஒரு குடிகெடுத்த நபர், தமிழ் குடும்பத்திற்கு கேடு விளைவித்த முதல் குடி கருணாநிதி குடி. அவ்வளவு மோசமான குடும்பம் தமிழனை குடிக்க வச்சவன். நான் கேட்கிறேன், 50,000 கோடி டாஸ்மாக் வருமானம், அப்படியும் 39,000 கோடி டிபிசிட் பட்ஜெட்ல, ஆனா குஜராத்ல டாஸ்மாக் வருமானமே கிடையாது, சர்ப்ளஸ் பட்ஜெட். நீ ஆள தெரிஞ்சவனா அவங்க ஆள தெரிஞ்சவங்களாங்க. ஆகவே குடி கெடுத்த ஒரு குடும்பம் மீண்டும் நம் தலைமுறைகளை கெடுத்துக் கொண்டிருக்கிறது. அவங்க கட்சிக்காரன் 3,500 கிலோ வித்திருக்கான். இன்னைக்கு என்சிபியோட அக்கவுண்ட் படி 5,200 கோடி ரூபாய் இருக்கு அவனுக்கு. அதுல அவன் என்ன சொல்லியிருக்கான்? 600 கோடி ரூபாய்க்கு மேல் சினிமா உலகத்திற்கு கொடுத்திருக்கேன், திரையுலகிற்கு. நீங்க ஒண்ணு மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ராஜாவை பத்தி மோசமா பேசினாலும் ராஜராஜ சோழனை மோசமா பேசினாலும் அவன் இந்த போதைப் பொருள்ல சம்பாதிச்சிருப்பான் அர்த்தம். அவன் அமீரா இருக்கலாம், அமீர்னா பணக்காரன்,
இந்த போதைப் பொருள்னால பணக்காரன் ஆகியிருப்பான்னு சொல்ல வந்தேன். அவன் அமீரா கூட இருக்கலாம். அதனால அவன் என்ன ராஜாவையும் ஏசுறான், ராஜராஜனையும் ஏசுறான், அதுக்காக சொன்னேன். என்ன ஆகவே நாம இன்றைக்கு தமிழ்நாடு எதிர்கால சந்ததி, அன்னைக்கு நம்முடைய குடும்பத்தின் மூத்த உறுப்பினர் யார் அவரு, யார் அவரு, இன்னொரு தரம் சொல்லுங்க, நம்ம குடும்ப மூத்த உறுப்பினர். அவர் மேடையில பேசுறத சொல்றார், ஒரு ஒரு தாய்மாரும் பெரியவர்களும் குழந்தைகளின் எதிர்காலம் பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏன், இந்த போதையினால ஒவ்வொரு குழந்தையும் பள்ளிக்கூடம் போற குழந்தைகள். யாரோ ஒரு ப்ரொஃபசர் எனக்கு முன்னாடி பேசியிருந்தார், வீர திருநாவுக்கர் சார், நீங்க குழந்தைகளை எதிர்காலத்தை கெடுக்கிறதுக்கு ஒரு ஆட்சியா, அதை சொன்னாக்க உடனே கேஸ் போடுவேன்னு பில் சன்னா பில் டாக்டரா அவனை விட்டு மிரட்டுறதா? அதுக்கப்புறம் நம்மளா சொல்றோம் திமுகவோட தொடர்புன்னு? இல்ல, அந்த ஜாஃபர் சாதிக்கு என்ன சொல்லியிருக்கான், நான் திமுக கூடிய கட்டிக்கிட்டு போவேன் சொல்லியிருக்கான். வண்டியில் திமுக கொடிய கட்டிக்கிட்டு போனா இந்த போலீஸ்காரங்க என்ன ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. இப்பதான் டிஜிபி பதில் சொல்ல வேண்டியிருக்கு நமக்கு, ஐயா 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 ஐயா. என்ன அவன் சொல்லியிருக்கான், நான் குற்றம் சாட்டல டிஜிபி, நல்ல மனுஷன் பாவம், அகட விகடம் இல்லாத ஆளுங்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு போலீஸே திமுகவோட அப்பண்டேஜா மாறி போச்சு, இலவச இணைப்பு. தமிழ்நாடு போலீஸ திராவிட முன்னேற்ற கழகத்தின் இலவச இணைப்பா மாத்தினவரே நம்ம ஐயா. அவர் சொல்றாரு, இவரு ஜாஃபர் சாதிக்கு என்ன சிசிடிவி கேமரா கொடுத்தானே, அப்படியா? அந்த சிசிடிவி கேமரா வாங்கினதுக்காண்டி அவனுக்கு ஒரு பரிசு கொடுத்து இவர் போட்டோ எடுத்துட்டாரான். ஓ, அவன் எடுத்துட்டானா, சரி. ஆனா என்ன சொல்றான் ஜாஃபர் சாதிக்கு, நான் திமுக கொடியை கட்டி கொண்டு போவேன் வண்டியில, என்ன யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ஓ, இப்ப போதைப் பொருள் கடத்துறவன், ஏற்கனவே இந்த புணத்தை விற்கிறவன் எல்லாம் பண்றான்னு நான் சொல்லி இருக்கேன். இவங்க ஆளுங்கட்சி கொடியை கட்டிண்டா காவல்துறை அவனை சோதனையிடாதா? அப்ப காவல்துறை இதுக்கு உடந்தையா இருந்திருக்குன்னு சொன்னா தப்பா? அது மட்டுமில்ல, இவர் கமிஷனரா இருந்தார், நம்ம ஐயா டிஜிபி கமிஷனரா இருந்தார். கமிஷனரா இருக்கச்ச ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களுடைய நலனுக்காக செயல்படுற ஒரு அமைப்பு, நான் அமைப்பு பேரை சொல்லல, அவங்க போய் எங்க அமைப்புக்கு கமிஷனர் வந்து தலைமை தாங்கின நிகழ்ச்சிக்குன்னு கேட்கிறாங்க. மூணு நாள் அந்த அமைப்பு யாரு, அந்த அமைப்பு பின்னணியில யார் இருக்காங்க எல்லாம் விசாரிச்சு அப்புறம் ஒத்துக்கிட்டார். அந்த அமைப்பை சேர்ந்தவங்க எங்கிட்ட சொன்னாங்க, நான் சொன்னேன் கமிஷனர் பண்ணது கரெக்ட், ஏன்னா யாரோ ஒருத்தரோட நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டா அவங்க யாரு, அவங்க ஆன்டிசிடன்ஸ் என்ன, இதெல்லாம் விசாரிச்சுட்டு தான் கமிஷனர் ஒத்துக்கணும்னு. ஆனா அது ஜாஃபர் சாதிக்கு பொருந்தாதா? யோசிச்சு பாருங்க, அவர் சொல்றாரு அது என்சிபி விலையை கூடுதலா சொல்லிட்டாங்க, சரி கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, 5000 கோடி பண்ணா 4800 வச்சுக்குவோம். அதே மாதிரி அவருக்கு நீங்க இன்னைக்கு சிசிடிவி கேமராவை திருப்பி கொடுத்தா சரியா போச்சா? அந்த ஆள் சொல்லியிருக்கான் 650 கோடி திரையுலோகத்தினருக்கு கொடுத்திருக்கேனா. ஆகவே தே ஆர் வெல் என்ட்ரெஞ்ச்ட் இன் டிஎம்கே அட்மினிஸ்ட்ரேஷன். டிஎம்கே கட்சிக்கு மட்டும் தொடர்பு இல்ல, இந்த ஹோல் நிர்வாகத்துக்கு. அதுக்கு உதாரணமே நம்ம டிஜிபி தான், அவர் அவருக்கு பக்கத்தில் நிற்கிறார், போட்டோ எடுத்துக்கிறார், ஏதோ மகாத்மா காந்தி பக்கத்தில் நின்று போட்டோ எடுத்துக்கின்ற மாதிரி. ஆகவே நண்பர்களே, திராவிட முன்னேற்றம் என்னைக்குமே, வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். ஒரு நோய் இருக்கு, அந்த நோய்க்கு மருந்து, அந்த நோயின் காரணம் என்ன மூலம் என்ன, நோய் முதல் நாடி, அதை நீக்கிறதுக்கு மருந்து கொடுக்கணும். இன்னைக்கு நாம பார்த்தோம் 1970 ஆகஸ்ட் 31
தமிழன முத முத குடினா என்னன்னு தெரியாது. தமிழன குடிக்கு வச்சு குடி கடுத்த கருணாநிதி குடும்பம். நான் உண்மையை சொல்றதுக்கு இன்னைக்குமே தயங்குறது இல்லை. ஆனா இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாவும் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த அறநிலைத்துறையில இருக்கிற ரொம்ப திருட்டு பசங்களை பத்தி நான் பேசினேன். நீங்க என் மேல 26 வழக்கு இருக்கு. 26 வழக்கும் கம்ப்ளைண்ட் யாரு தெரியுமா? எம்ப்ளாயிஸ் ஆஃப் HRMCE டிபார்ட்மெண்ட். இன்னும் நான் ரோட்ல போறவன கத்தியால குத்திட்ட என் மேல கேஸ் இருக்கு. அறநிலைத்துறை அதிகாரிகள் சங்கம் வேடசந்தூர்ல பேசினேன்னு 28 இடத்துல என் மேல வழக்கு. காரணம் என்ன? இந்த டிபார்ட்மெண்ட்ல நீங்க சேகர் பாபு சொல்றாரு என்னவோ, இந்துக்களுக்கு கோவிலுக்கு இவங்களை மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்களே. என்னோட ஒரே ஒரு கேள்வி, 7/6/2021 சுவமூட்ட ஜட்ஜ்மெண்ட்ல அறநிலைத்துறையினுடைய வக்கீல் கார்த்திகேயன் அபிடவிட் கொடுத்திருக்காரு, 1800 கோவில்கள் either they are totally dilapidated or partially dilapidated. நான் கேட்கிறேன் இந்த அல்லூலியா பாபுவா அந்த, ஆமா, நாலு மாவடி, அவன் பேர் என்ன, மோகன் சி லாசரஸ், அவனுக்கு உற்சாகம் வந்தா அவன் உன்ன என்ன சொல்லுவான்? அல்லேலுயா அல்லேலுயா. அம்மா, இவன் சேகர் பாபுக்கு உற்சாகம் வந்தா என்ன சொல்றாரு? அதே அல்லேலுயா. அந்த கிரிப்டோ இவர் சொல்றாரு, நாங்க இவ்வளவு கோவில் கும்பாபிஷேகம் பண்ணிருக்கோம்னு. உங்க அபிடவிட்ல உங்க டிபார்ட்மெண்ட் தானே அறநிலைத்துறையினுடைய வழக்கறிஞர், நீ கொடுத்திருக்கிற அபிடவிட் இருக்கிற 1800 கோவில்ல ஒரு கோவிலாவது கும்பாபிஷேகம் பண்ணிருக்க, நீ என்ன பண்றதுங்கிறேனா? பண்றது பூரா டொனார்ஸ் இந்துக்கள். வந்து திமுக காரங்களுக்கு புரியணும்னா உதயநிதி ஸ்டாலின் கேட்ட மாதிரியா கேட்கணும், எவன் அப்பம்பிட்டு படத்துல கோவில்? நான் அப்படி கேட்க மாட்டேன். ஏன்னா நம்ம மாண்புமிகு நிதியமைச்சர் சொல்லியிருக்கார், நிர்மலா சீதாராமன், இப்படி அப்பா ஆத்தான் எல்லாம் கேட்கப்படாது. அதனால நான் கேட்க மாட்டேன். ஆனா உதயநிதிக்கு புரியணுமே, அவர் எங்க இருக்காருனே தெரியலன்னு வேற சொல்றாங்க ஒரு வாரமா. அதனால உதயநிதிக்கு புரியறதுக்காக கேக்குறேன், எவன் அப்பம் விட்டு பணத்துலடா கும்பாபிஷேகம் பண்ணீங்க? யார் ஆத்தா விட்டு பணம்? இந்துக்களுடைய ஆன்மீகவாதிகள் ஆண்டவனை நம்பறவனோட காசு, டொனேஷன், கான்ட்ரிபியூஷன் நீ பண்ணியா? இந்த சர்க்கார் பண்ணிச்சா இல்ல கருணாநிதி மகம் பண்ணாரா? யாரு பண்ணது? இந்த மாதிரி நம்மள இந்து பெருமக்களை ஏமாத்துறதுக்காக சில பேர் சரடு விடுறான் நாலு மாவடி மாதிரி. அதனால இந்த அரசாங்கம் வெகுஜன விரோத அரசாங்கம். நம்ம சகோதரர் தான் நிக்கிறார், அவர் வீட்டு குழந்தைங்க நாளைக்கு கஞ்சா அடிச்சதுன்னா வந்து இந்த குடும்பம் தானே காரணம்? தெரியாது எந்த மங்கை காரணமோ, எனக்கு தெரியாது எந்த மங்கையோ, ஆனா மங்கை காரணங்கிறாங்க NCP-ல சொல்றாங்க. ஆகவே இன்றைய தினம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசாங்கம் வெகுஜன விரோத மக்கள் விரோத ஆட்சி. இத வேரோடும் வேரடி மண்ணோடும் கலைந்தறிய வேண்டும்.